Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்டஃப்ட் பஜ்ஜி மிளகாய். இது வந்து சூப்பரான ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து நீங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துருங்க. தோல் நீக்கிறதுக்கு அப்புறமா வந்து அந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு வச்சுடுங்க. கையிலேயே வந்து நல்லா போட்டு நல்லா மசிச்சு வச்சுடுங்க. நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூனில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன், அதாவது நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச மாதிரி ஆனியனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலந்து வச்சுக்கோங்க. சும்மா கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. அப்படின்னா தான் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறப்ப தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு கறி லீவ்ஸ் அண்ட் கொத்தமல்லி தழை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நீங்களே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு வந்து உள்ளே இதாகணும், அதனால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்காக இப்போ வந்து இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ அந்த பஜ்ஜி மிளகாய் வந்து நீங்கள் மேலே இருக்கிற அந்த காம்பை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டோம் ஓகே. இதில் வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் ஒரு கத்தி வச்சு சும்மா ஒரு கீரல் மட்டும் கீறி விட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் இருக்கும்ல அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம என்ன அதுதான் வந்து காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறங்காட்டி அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. சூப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு விதை கூட இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா காரம் அடிக்காமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற குவான்டிட்டியில் நீங்கள் பஜ்ஜி மிளகாய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. எல்லா சீட்ஸுமே நம்ம எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து அரிசி மாவு ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. சோம்பு பொடி அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. நம்ம ஆல்ரெடி அதிலே ஸ்டஃபிங்லேயே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் வேணும், கண்டிப்பாக வந்து பஜ்ஜி எல்லாத்துக்குமே போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம். ஓமம் வந்து ஒரு நீங்கள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு போட்டுக்கலாம். ஓமம் வந்து நல்லா ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ அதுக்காக ஓமம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இட்லி மாவு. வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை கரண்டி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். இது வந்து மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் அந்த டிப்பிங் பண்ணுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நம்ம எப்பவும் போல பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரியே வந்து இதையும் நீங்கள்
நார்மலாக தோசை மாவு இட்லி மாவு பதத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதே இதில் அளவை தண்ணி ஊற்றி கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர்பான இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஒரு மிளகாவை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உள்ளே வைக்கலாம், பட் வந்து அது கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா, கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மிளகாவில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் குவாண்டிட்டி வைங்க. எக்ஸஸாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து எப்படின்னா வெளியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து லிமிட்டடாக வைப்போம், லிமிட்டடாக வச்சு. லிமிட்டடாக வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிற பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கோடு இருக்கிற இது பஜ்ஜி மிளகாய் வந்து நீங்கள் டிப் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவும் போல் நீங்கள் பஜ்ஜி போடுற மாதிரியே வந்து டிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த டிப்பிங்க்குள்ளே விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் மாவெல்லாம் வந்து உள்ளே இறங்கும். அதுக்காக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பஜ்ஜி போடுற மாதிரி அந்த ஹீட்லேயே இருந்தால் போதும். அதாவது மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் அடுப்பு வைக்காமல் நார்மலாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் எப்பவும் போடுற பஜ்ஜிக்கு நீங்கள் எப்படிலாம் இது பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணிக்கணும். ஆக்சுவலி இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இட் கம்ஸ் வெல், சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். பட் அந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க்கராக இல்லாமல் கொஞ்சம் எப்பவும் போல் நார்மலாக உங்களுக்கு பஜ்ஜி இட்லாம் என்ன மாதிரி பண்ணணும்னு தெரியுங்களா, அதே மாதிரி நீங்கள் இதில் எடுத்துருங்க. ரொம்ப என்னது டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை, எப்பவும் போல் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்லை. அவ்வளோதான், சூப்பர்பான ஸ்டஃப்டு பஜ்ஜி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் டொமேட்டோஸ் சாஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமனே சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள்கிட்ட மீதி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உங்கள்கிட்ட மீதி மாவு அதாவது ஸ்டஃபிங் வந்து இருந்ததுன்னா அந்த மாவு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்படி ஒரு உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வேஸ்டேஜ் எதுவும் ஆகாது. நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், மாவு எங்கிட்ட அதிகமாக எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதை அப்படியே நாங்கள் உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி போட்டாச்சு. Thank you for watching.